ஸோ ஒரு ஆட் ஷூட் வந்து நானும் அப்பாவும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இட்ஸ் குவைட் எக்ஸைட்டிங், நர்வஸாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. சின்ன சின்ன டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். அதில் அவங்க அப்பா அப்பாஸ் வந்து வி டேம் க்யூட். ஸோ மேக்கிங் இந்த பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் கோ ஃபார் ஷூட். The great choreographer. Hi. Hi, 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 hi. So I'm so blessed to be working with you again. எவ்வளவு எடுத்தல் பண்றாங்க. Again, what do you have to say for with Love Shatru? Okay. I'm just waiting for the next series, you know. I'm totally இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? Waiting to see some content because I saw some few silly episodes like Squid Game. Oh, it is not interesting. Hope you people take me to the Karai. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. டேய், நானு ஏதோ போனா போதுன்னு விட்டா இன்னமோ சந்திராயனை ராக்கெட்ல விட்ட விஞ்ஞானி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் என்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ. மண்ணின் மைந்தர்களுக்கு மணிராஜ் பேட்டினாலே ஒரு தனி கெத்து தான். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பேர் சொன்னலவா? அப்படி ஒரு மூஞ்சி. இப்பதான் நீங்க எல்லாருமே கர்ப்பிணி பெண்கள், இதே நோய் இருக்கிறவங்க, இங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பிரீதிங் டிஃபிகல்டிஸ் இருக்கிறவங்கதான் கொஞ்சம் இப்ப கரெக்டா இருக்கணும். ஏன்னா சாரோட பேர் காமேஷ். நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ். இப்ப நீங்க பாக்க போது அபூர்வமான ஒருத்தர், அபூர்வம். நம்ம எங்க இருக்கணும் தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்கு ராங்கலையா? இது அபூர்வம். இது உங்களால மியூசியத்துல பாக்க முடியாது, பிஜிபில பாக்க முடியாது. வேற எங்க ஏழு, எத்தனை ஒண்டர்ஸ்லாம் இருக்கு? அதிசயம் ஏழு, எட்டாவது. ஆனா தெரியல, சார் பேரு தீபக். தீபக், தீபக். எல்லாருக்கும் தொப்ப வயிறுல தானே இருக்கும், சாருக்கு மூஞ்சில இருக்கு. நீ எவ்வளவு அழகா இருக்க. பேருக்கேத்த மூஞ்சிதான், ஆனா தொப்ப வந்துட்டு மூஞ்சில இருக்க சாரு. எனக்கு வந்து கரெக்டா இருக்கும். பரத், பரத். ப்ளீஸ் ப்ளீஸ், பரத் நம்ம ஃப்ரெண்ட்னால ஐயோ கொஞ்சம் விட்டுடுவோம். அப்படியா? தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் பண்ணி. இது என்ன பார்ஷியாலிட்டி? நீங்க பின்னாடி பாருங்க, உங்களுக்கு லைட் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அது வந்து ஸ்கின்மர் கிளா இது போட்டு அந்த ரிஃப்ளெக்ட் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இது சாரோட ஃபேஸ். சார் பேச பாக்கிறதுக்கு முன்னாடியே சாரோட பேரை சொல்லிடுறேன். சார் பேர் வந்துட்டு என்னடா இவன் பேரு? விஜயானந்த். விஜயானந்த், விஜயானந்த். ஆனா இந்த பேருக்கு, இந்த ஃபேஸுக்கு என்ன மாதிரி பேர் வரும் பாருங்க. என்னடா பொழுது போயிருச்சு, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. தீனதயாளன். சாருக்கு வயசு 28 தான் ஆகுது. ஆனா சொல்லுங்க, ஒண்ணு பேசல, எல்லாமே சொல்லலாம். சார் நீங்களே ஒரு பேரை சொல்லுங்க. சார் நீங்க மடிக்கி கட்டுங்க, மடிச்சு கட்டுங்க.
Playboy. Playboy. Name, sir. ஆஹா நம்ம ஆரம்பிச்ச மாதிரியே ஆரம்பிக்கிறானே. இல்ல புரியலையே, கண்டென்ட் வெளியே வரும் சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? இப்ப நீங்க பாக்கறோட பேர் வந்து அரவிந்த். நீங்க மூஞ்சிய பத்த ஒண்ணு தெரியாது, காலை பாருங்க கொஞ்சம். எக்ஸ்மேனுக்கு அப்புறமா அவன மாதிரி ஆயிட்டாப்பிடி. யாருக்கு அப்புறமா? எக்ஸ்மேன் படம் பார்த்துட்டு அவன மாதிரி ஆயிடும் முடிவு பண்ணிட்டான். அங்க இருக்காரே ஒருத்தரு பாவி சண்டாள பய, நேரம் பார்த்து பழி வாங்குறானா? அவருதான் பேரு உண்மை. ஜாங்கிரி வாங்கி தரேன். நித்யாவா அடி வாங்கிருந்தாலும் குணத்துல தங்கம்டா. கிரேட் கோரியோகிராஃபர் மிஸ்டர் சாட்டி, சொல்லுங்க. கொஞ்சம் பேக் போயிருக்காங்க, ரொம்ப டாப் ரேட்டா இருக்கு. சோ வாட் இஸ் யுவர் ஒபினியன்? யா, வி ஹட் எ கிரேட் ஷூட் அண்ட் யூ நோ. ஓரே வா, என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். மோர் தென் சாந்தனு பாகிராஜ் சார் ஜஸ்ட் நெயில்ட் இட். ஐ திங்க் இட் வுட் ஹேவ் பீன் வெரி டஃப் இஃப் பாகிராஜ் சார் இஸ் நாட் இன் திஸ் ஆட் ஷூட். ஏன்னா அவர் ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரே டேக்ல பண்ணி கொடுத்துட்டாரு. சாந்தனு கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு நாலஞ்சு டேக் கொஞ்சம் அப்படி இப்படி ஏதோ மேட்ச் பண்ணி பண்ணிட்டாப்ல. ஓகே, அண்ட் வி ஹேட் வெரி ஒர்க்கிங் வித் த லெஜெண்ட் வாஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆல்சோ வித் மை ஃப்ரெண்ட், எனி டைம் ஒர்க்கிங் வித் சாந்தனு இஸ் ஒன் ஹாப்பி மூமெண்ட். அப்பா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது இன்னும் ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் ஆக்சுவலாக. ஸோ அப்பப்போ கலாய்க்கிறது இது கிரேட் மாஸ்டர் அதுன்னு, பட் உண்மையிலேயே வந்து ஸோ ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் சாட்டி பேக் டு பேக். ஒன்ஸ் அகேன் ஃபர்ஸ்ட் சாங் நாங்கள் ஒர்க் பண்ணது கௌதம்ஸோட ஒரு சான்ஸ் கூட சான்ஸ் கூட. ஸோ அதுக்கப்புறம் பேக் டு பேக் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது இன் ஜாலி வெரி வெரி ஹாப்பி. அண்ட் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த ஆட் வரும்போது நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க. இப்போவே அந்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் பார்த்துருக்கீங்க பிஹைண்ட் தி சீன்ஸ்.
அந்த சிக்னேச்சர் மூவ்மென்ட் வந்து அப்பா கேத்த மாதிரி ஒரு மூவ்மென்ட் புடிச்சு அப்பாவோட மூவ்மென்ட்டே புடிச்சு போட்டுருக்கோம் மத்தபடி ஒண்ணுமே இல்ல மத்தபடி ஒண்ணுமே இல்லைன்னா இது எப்படின்னா அப்பா எங்க அப்பாவும் அப்பாவோட பெரிய ஃபேன் சாந்தரு அப்பாவோட பெரிய ஃபேன் சோ அவங்க எல்லாருக்குமே ஒரு டைம் அந்த ரீகால் பண்ணணும் அப்படிங்கறது ஐடியா பட் இனி வரைக்கும் சார் அந்த எனர்ஜியில அதை பண்ணது வந்துட்டு ரொம்ப ஸ்வீட் இது யாராவது இதை மார்க் பண்ண கூட நினைச்சுப்பாங்க சில பேர் ஆனா ரொம்ப ஸ்போர்ட்டிவா சார் அது வந்து அழகா பண்ணி கொடுத்தாரு அதுவே வெரி பெஸ்ட் 5 6 7 8 Thank you. Subscribe to Vitlav Company. Please like and comment and please subscribe to Vitlav Shantanu Beat Dar Gandhi. Nice. இந்த வேட்டி கட்டனாலே தனி கெத்து வந்துருதுல இருக்காத பெண்ண மண்ணின் மைந்தர்களுக்கு மணிராஜ் வேட்டினாலே ஒரு தனி கெத்து தான் சரிப்பா வேட்டில எதுக்கு இந்த கோடு இது வெறும் கோடு இல்லப்பா நம்ம கலாச்சாரத்தோட குறியீடு மடிச்சு கட்டு மாசு கட்டு நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வேட்டி உடுத்து வேட்டி கட்டு வேட்டி கட்டு வேட்டி கட்டு மடிச்சு கட்டு மாசு காட்டு வீரத்தோட காலரத்தா தூக்கி விட்டு மீச முறுக்கி விட்டு சொல் மணிராஜ் மணிராஜ் மண்ணின் மைந்தருக்கு மணிராஜ் 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 மண்ணின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்